ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ஆல்டர்னேட் பிரெயின். ஹவு டு பிகம் எ மாஸ்டர் அட் எனி திங். இந்த உலகத்திலேயே நம்ம இந்திய நாடு தான் உலக மக்கள் தொகையில் ரெண்டாவது இடத்துல இருக்குது. நம்ம மக்கள் எல்லாரும் பலதரப்பட்ட தொழில்களை செஞ்சுட்டு இருக்காங்க. உலக அளவில் ஒப்பிட்டு இவங்க தான் இந்த துறையில் சிறந்தவரனை சுட்டி காட்டினா அந்த லிஸ்ட்டில் நம்ம நாட்டில் இருந்து போகிறவங்க ரொம்பவே குறைவாக விரல் விட்டு எண்ணும் அளவிற்கு தான் இருப்பாங்க. ஏன் இந்த அளவு குறைவாக இருக்கும்? நம்ம நாட்டில் தான் மக்கள் தொகை அளவுக்கு அதிகமாக இருக்கும். எல்லா துறையிலும் சிறப்பான கல்வியையும் கொடுக்க முடியும் நம்மளால. அப்புறமும் ஏன் இந்த மாதிரி அந்தந்த துறையில் பெஸ்ட்டாக நம்மள நிறைய பேர் இல்லை? ஏன்னா நாம என்னதான் நிறைய துறைகளில் காலை பதிச்சு நல்ல முறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதில் ஒரு மாஸ்டரி லெவல்னு ஒன்று இருக்குமில்ல, அதை நாம் அடையிறதே இல்லைங்க. ஏதோ நானும் வேலைக்கு போகிற கடமையை முடிக்கிறேன், என்னோட வேலை முடிஞ்சதுன்ற மனநிலை தான் நம்மள நிறைய பேர்த்துக்கு இருக்குது. எந்த ஒரு துறை வேணா எடுத்துக்கோங்க, அதில் மாஸ்டரி லெவல் அச்சீவ் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ராபர்ட் கிரீனி அவர்கள் எழுதிய மாஸ்டரி அப்படிங்கக்கூடிய புத்தகத்தில் இதை பற்றி அவர் தெளிவாக சொல்லியிருக்கார். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்குதோ, எதை நீங்கள் செய்கிறதுல உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் மாஸ்டரி லெவல் அச்சீவ் பண்ண நீங்கள் நிறைய நேரத்தை அதில் செலவு பண்ண வேண்டி வரும். அந்த நேரத்தில் எனக்கு இது பிடிக்கலை, இதை செய்கிறதுல பெருசாக எனக்கு ஆர்வம் இல்லைன்னு நீங்கள் நினச்சா அதில் சாதிக்கவே முடியாது. அதனால தான் உங்களுக்கு பிடித்தமான துறையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெவல்லையே நம்மள நிறைய பேர் அவுட் ஆகிட்டோம். ஏன்னா நம்ம எல்லார்கிட்டையுமே நீ டாக்டர் ஆகணும், நீ என்ஜினியர் ஆகணும், அதுதான் நமக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி நம்மளை வளர்த்துட்டாங்க. நம்ம எண்ணங்களை எல்லாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வச்சுட்டாங்க. ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகலாமா, இல்லை செஸ் பிளேயர் ஆகலாமா, இல்லை வேற ஏதாவது துறையில் சாதிக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்கவே விடலை. இனிமேலாச்சும் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத காதில் வாங்காமல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்கள் மனசு உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. இந்த பாதை தான் உங்களுக்கு சரியாக இருக்கும்னு உங்கள் மனசு சொல்லும் தானே, அந்த பாதையில் பயணிக்க நீங்கள் தொடங்கலாம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா படி, நல்லா படித்தாதான் நல்ல வேலைக்கு போய் நல்லா காசு சம்பாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் நாம் ஏன் நல்லா படிக்கணும்னா நாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், அதுக்கு தான் படிக்கிறோம். நாம் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? இவங்கெல்லாம் சொன்ன காசு பணம் சம்பாதிக்கிறது மட்டுமில்லை, ஒரு மோசமான சூழ்நிலை நமக்கு வர்றப்ப நம்ம கற்றுக்கிட்ட அந்த விஷயங்கள் தான் நமக்கு கை கொடுக்கும். அதுக்காக தான் நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம். அதெல்லாம் சரிதான். நான் எப்படி நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுனா, நாம் எல்லாருமே என்ன பண்ணுவோம், படித்து முடித்த உடனே ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், தகுதியுடைய ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு நிறைய சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை கிடைக்கணும்னு காத்துட்டே இருப்போம். இந்த மாதிரி நாம் பண்ணுறனால நிறைய விஷயங்களை கற்றுக்கவே முடியறதில்ல. ஒரு சின்ன வேலை கிடைச்சா கூட பரவாயில்லை, உங்களுக்கு சம்பளமே கொடுக்காமல் வேலை வாங்கினா கூட பரவாயில்லை, நீங்கள் முதல்ல அதுக்குள்ளே போயிட்டு உங்கள் பெஸ்ட் எதுவோ அதை கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். அங்கிருந்து உங்களால் எவ்வளோ விஷயத்தை கற்றுக்க முடியுமோ அவ்வளோ விஷயத்தையும் கற்றுக்கோங்க. அதுதான் உங்ககிட்ட ஒரு நல்ல கரியர் கிடைக்கிறப்ப நீங்கள் எவ்வளோ மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நீங்கள் அங்கே கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே பயங்கரமாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு மனிதன் ரெண்டு விதமாக தோல்வியடைகிறான். முதல் விதம் என்னன்னா, நாம் ஏதாவது செய்யணும்னு நமக்கு தோணும், ஆனால் எங்கே அதில் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு பயந்துட்டு அதை செய்யாமலே விட்டுருவாங்க. இரண்டாவது விதம், இதை செஞ்சால் தப்பாகிடும்னு பயம் இருக்கு, இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுத்து செய்கிறேன்னு செய்வோம், தோல்வி அடைஞ்சா பார்த்துக்கலாம் அப்படின்ற மனநிலை இருந்தாலும் தோல்வி அடைவாங்க. இந்த ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்னா ரெண்டாவது விதமான மனிதர்கள் தான். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செயல்படுத்தி தோல்வி அடைகிறப்ப அதில் இருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். அது உங்களை ரொம்பவே போல்ட் அண்ட் ஸ்ட்ராங்காக மாற்றிட்டே இருக்கும். அதே நீங்கள் முதல் விதமான மனிதராக இருந்தால் செயல்படுத்தாமலேயே அதில் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க, அது உண்மையிலேயே மோசமான தோல்வி தான். இப்படியெல்லாம் செய்ய ரொம்ப நாள் ஆகுமே, நிறைய நேரத்தை அதில் செலவிடணுமே, எனக்கு உடனே கற்றுக்கணும், சீக்கிரமாக கற்றுக்கணும்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் ஃபீல்டில் பெஸ்ட்டாக யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட கற்றுக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அவங்கள பார்த்து கற்றுக்க முடியாதுன்னா அவங்க சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அவங்களோட சோசியல் மீடியா போஸ்ட் இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு ஏதாவது விஷயங்களை அவங்கள பற்றி நம்ம கற்றுக்க முடியும். நாம் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உலகம் நிமிஷத்துக்கு நிமிஷம் வேறு வேறு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. நாம் வந்தோம் போனோம்னு ஆமை மாதிரி ஊர்ந்து போயிட்டே இருந்தோம்னா அதில் மாஸ்டரி லெவல் நம்மளால் அச்சீவ் பண்ணவே முடியாது. இந்த மாறும் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையையும் கட்டமைக்கணும். கொஞ்சம் இன்னோவேட்டிவாக நம்ம யோசிக்கணும். ஒரு பெட்டி கடை வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பேக்கரி வைக்கிறதா இருந்தாலும் சரி, அது ரொம்பவே முக்கியமான ஒன்று. நான் எப்படி இன்னோவேட்டிவாக யோசிக்கிறதுனா, அது ரொம்பவே சிம்பிள். செஃப் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசில் யாரை பற்றி எண்ணம் வந்தது? நம்மளில் நிறைய பேர்த்துக்கு செஃப் தாமு அவர்களை பற்றி தான் தோணிருக்கும், இல்லைனா ஆனந்த் பட் அவர்களை பற்றி தோணிருக்கும்.
அவர் அந்த விஷயத்தை எப்படி யோசிச்சிருக்காருனா, அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் எப்படிப்பட்ட செஃப்பாக நீங்கள் இருக்க விரும்புகிறீங்கன்னு கேட்டால், நான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் செஃப்பாக இருக்கணும்னு அவர் பதில் சொன்னார்னா, அது அவரோட ஆர்டினரி மைண்ட் செட்டை குறிக்குது. மறுபடியும் நான் இந்த கேள்வியை கேட்குறேன், இப்போது அவர் நான் ஒரு நல்ல ஹோட்டலில் ஒரு செஃப்பாக இருப்பேன்னு சொன்னால், அது அவரோட கன்வென்ஷனல் மைண்ட் செட்டை குறிக்குது. மறுபடியும் நான் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்குறேன், இப்போது அவர் நான் ஒரு நல்ல ஹோட்டலில் நல்ல செஃப்பாகவும் இருப்பேன், அதே சமயம் யூடியூப்பில் வீடியோலாம் போடுவேன்னு சொன்னால், அது அவரோட டைமென்ஷனல் மைண்ட் செட்டை குறிக்குது. அதாவது இது இன்னோவேட்டிவ் ப்ளஸ் ஸ்கில்ஸ் ரெண்டையும் பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணதுன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்கள், இவர் வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும். முதல்ல ஒரு ஹோட்டலில் நல்ல செஃப்பாக இருந்திருப்பார், அதுக்கப்புறம் டிவி ஃபேமஸாக இருந்தது சில ப்ரோக்ராமில் பண்ணினார், அதுக்கப்புறம் யூடியூப் ஃபேமஸ் ஆச்சு, யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு இருந்தார். இதுக்கு பேர் தான் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறது. நம்ம ஃபீல்டு என்னவாக வேணால் இருக்கலாம், அதை இந்த உலகத்துக்கு ஏத்தாப்பில் எடுத்துகிட்டு போகணும், அப்போ தான் நம்ம ஒரு மாஸ்டராக இருக்க முடியும். அதனால தான் நாம் செஃப் அப்படின்னு சொன்னதும் தாம் அவர்கள் ஞாபகத்துக்கு வர்றார். நீங்கள் ஒரு பெட்டி கடையே வச்சுருந்தாலும், 10 கடையோட ஒரு கடையாக உங்கள் கடை இருக்கிறப்ப உங்களோட கடை தனித்துவமாக தெரியணும். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்டைல் அப்படின்ற ஒன்றை நீங்கள் அதில் காட்டணும். அதுதான் இந்த இன்னோவேட்டிவ் டைமென்ஷனல் திங்கிங் அப்படிங்கிற எல்லாமே. இதை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் அந்த மாஸ்டரியை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு துறையை தேர்ந்தெடுங்க, அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க, அதில் உங்களோட தனிப்பட்ட ஸ்டைல் என்னவோ அதை காட்டுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவிலேருந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்க முடியும். அதாவது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுக்கணும், அதில் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு ஒரு சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்டு நம்ம சேனல் ஆல்டர்னேட் பிரெயினில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.